வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சஃபி, நாகர்கோயிலிருந்து. கொரோனா அப்டேட். இப்போ கொஞ்ச நாளாக வந்து கொரோனா அப்டேட்ஸ் வந்து சீரியலாக இல்லாமல் பீரியாடிக் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. உதாரணமாக சொல்லப்போனால், ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் வரும்போது அப்டேட் நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு. ஒன்று வந்து நமக்கு நேற்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வேக்சின் ஹியூமன் ஃபேஸ் ட்ரையல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்துட்டுருக்கு. நல்ல காலம் பிறந்துட்டுருக்கு நமக்கு. விடியலுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்க மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன். இரண்டாவது முக்கியமான விஷயம், அது பாசிட்டிவான நியூஸ், இது கொஞ்சம் நெகட்டிவ் சைட், கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அப்டேட். கொரோனா நோய் வாழ்நாள் நோயாக மாறிக்கொண்டிருக்கிறதா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கொரோனா பாதித்த ஆட்களுக்கு இந்த நோய் வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கறதுக்கு வல்லமையாக மாறிக்கொண்டிருக்கிறதா? இது என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வைரல் இன்ஃபெக்ஷன் ஒன்று சிம்பிளாக நம்ம ஸ்கின்ல வர வைரல் இன்ஃபெக்ஷனோ இல்லை கண்ணில் வர கண் நோய், நம்ம தெரியும், நம்ம பார்த்துருப்பீங்க எல்லாரும், கண் நோய் வரும், கண் செகப்பாகும், ஊரில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வரும். கருப்பு கண்ணாடி போட்டுப்போம், அதுக்கு அடுத்த கண்ணை பார்க்காம இருப்போம், கைகள் சுத்தமாக வச்சுப்போம், கண்ணை சுத்தமாக வச்சுப்போம். அது செல்ஃப் லிமிட்டிங். மோஸ்ட்லி வைரல் டிசீசஸ் எல்லாமே ஃப்ளூ காய்ச்சலில் இருந்து செல்ஃப் லிமிட்டிங்காக இருக்கும். பட் சில வைரஸ், அதில் முக்கியமாக ஆர்என்ஏ வைரஸஸ் சொல்லலாம், சில வைரஸ் வந்து ஒரு நோயோட பாதிப்பு குறைஞ்ச உடனே அந்த ஹோஸ்ட்டுக்கு, அந்த வைரஸ் போன அந்த மனுஷனுக்கு அடுத்த நோயை கொடுத்துட்டு, இல்லைன்னா அவர் உறுப்பில் ஏதாவது ஒரு உறுப்பை மட்டும் பலமாக தாக்கிட்டு அந்த உறுப்பில் உள்ள பிரச்சனை வாழ்நாள் முழுக்க இருக்கும். இதை லாங் ஹாலர்ஸ்ன்னு சொல்லுவோம். லாங் ஹாலர்ஸ் இந்த கோவிட் நைன்டீன்லையும் இந்த ஃபோட்டோவில் போட்டிருக்க மாதிரி நிறைய லாங் ஹாலர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த மல்டி சிஸ்டம் டிஸார்டர்னு சொல்கிறாங்க ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட்ஸில். மல்டி சிஸ்டம் எல்லா ஆர்கன்ஸையும், ஆல்மோஸ்ட் எல்லா சிஸ்டத்தையும் இது பாதிக்குதுன்னு, லிவர், கிட்னி, ஹார்ட், பிரெயின் சொல்கிற மாதிரி நர்வ்ஸ், நியூரல் சிஸ்டம், எல்லா இடத்தையும் பாதிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இதில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்கிறேனே. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சிக்கன் குனியா ரீசெண்டாக வந்தது, நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஒரு நம்ம நாட்டை புரட்டி போட்ட விஷயம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 2005, 2003, 2004 சிக்கன் குனியா வரும்போது நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷத்துக்கு வந்து மூட்டு வலியும் கை கால் வலியும் இருக்கும். சில பேர் இன்னைக்கும் நோயாளிகள் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டு, கொஞ்சம் வயதானவர்கள் சொல்லுவாங்க, டாக்டர் சிக்கன் குனியாவோட வந்த மூட்டு வலி இடுப்பு வலி இன்னும் எனக்கு குறையலன்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் போஸ்ட் வைரல் ஆர்த்ராலஜியாங்கிற ஒரு என்டைட்டியே ஆர்த்தோபெடிக்ஸ் இதில் உண்டு. போஸ்ட் வைரல் ஆர்த்ராலஜி அந்த ஆர்த்ரைட்டிஸ், அந்த மூட்டுக்கு உள்ள வீக்கங்கள் அப்படியே இருந்துருந்தது. இது ஒரு வகை. சில பேருக்கு என்ன ஆகும்னா, வைரஸ் தொற்று வந்து போன பிறகு தட்டு அணுக்கள் சொல்லுவாங்கல்ல, பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிரும். அது நாங்கள் வந்து இம்யூன் த்ரோம்போசிட்டோபினியான்னு சொல்லுவோம். இந்த இம்யூன் த்ரோம்போசிட்டோபினியா நிறைய பேர், குழந்தைகள் உள்பட இந்த இம்யூன் த்ரோம்போசிட்டோபினியா வரும். சில பேருக்கு வந்து கிட்னிஸ் பாதிக்கப்படலாம், சில பேருக்கு மூளை பாதிக்கப்படலாம், என்கெஃபலைட்டிஸ் சொல்லுவோம். சில பேருக்கு வந்து ஹெபாட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன், பார்வோ வைரஸ் இன்ஃபெக்ஷன், இந்த கேம்பிலோபாக்டர் ஜெஜனிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால சில பேருக்கு கில்லியன் பேரி சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதாவது நரம்போட உள்ள ஷீத், அந்த ஷீத் வந்து டேமேஜ் பண்ணிடுவோம் இந்த வைரஸோட ஆன்டிபாடி. நமக்கு இந்த வைரஸ்க்காக நம்ம உடம்பு உருவாக்கக்கூடிய ஆன்டிபாடி இந்த நர்வ்ஸுக்கும் அந்த நரம்புக்கும் இருக்கிற செல்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சு அந்த இடங்களையும் தாக்க ஆரம்பிச்சு அந்த கில்லியன் பேரி சிண்ட்ரோம் வந்து, அந்த ஃபோட்டோல போட்டிருக்கேன் பாருங்க, ஆல்மோஸ்ட் நிறைய பிரச்சனைகள் வரும். சில பேர் வந்து முடமாவே ஆயிருக்காங்க, அதாவது கம்ப்ளீட்டாகவே ஒரு கை கால் விளங்காமே கம்ப்ளீட்டாக போயிருக்கிறாங்க, இறந்து இருக்காங்க நிறைய பேர். கில்லியன் பேரி சிண்ட்ரோம் வைரஸ், சாதாரண வைரஸ் இன்ஃபெக்ஷன்னாலேயே இந்த பிரச்சனை வரலாம். ஷிங்கிள்ஸ் சொல்லுவோம், ஹெஸ்பிரஸ் ஜாஸ்டர் வைரஸ் ஸ்கின்லலாம் வரும். அது இவ்வளோ பெரிய கில்லியன் பேரி சிண்ட்ரோமில் கொண்டு போய் லாங் ஹாலரை விடலாம். அந்த வகையில் கொரோனா வைரஸ் லாங் ஹாலர்ஸாக பேஷண்ட்ஸை விடுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரீசன்ட் சர்வே சொல்லுது. மெட்ஸ்கேப்பும் அதை பற்றி போட்டிருக்காங்க.
இது ஒரு அலார்மிங்கான விஷயம். இதுல என்னன்னா, யாரெல்லாம் தொற்று வந்து தொற்றிலிருந்து தப்பித்து COVID-19 ரெக்கவர் ஆனவங்களுக்கு இந்த லாங் ஹாலர்ஸாக இருக்காங்கங்கிற ஒரு ரிப்போர்ட் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. ஏன்னா 6 மந்த்ஸுக்கு முன்னாடி தொற்று வந்தவருக்கு இப்போவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதாகவும், அவருக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை, இருதயத்தில் பிரச்சனை, மூளையில் பிரச்சனை, தோலில் பிரச்சனை, எலும்புகளில் பிரச்சனை இருக்கிறதாகவும் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க நிறைய இடங்கள்ல இருந்து. அப்போ கொரோனா வைரஸ் வந்து ஒரு லாங் ஹாலிங் டிசீஸாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்கிறத நாம் எல்லாம் புரிஞ்சுக்கிறணும். இப்போ நம்ம அக்யூட் ஸ்டேஜில் தான் இருக்கோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து வருதுன்னா நமக்கு, நான் முதல்ல சொன்ன மெட்ராஸை இந்த கன்ஜெக்டிவைட்டிஸ்க்கு கண்ணாடி போடுவோம் ப்ரொடெக்ஷனுக்கு, அதுக்கு பிறகு மோசமாகவும் போது தான் ட்ராப்ஸ் போடுவோம் இன்ஃபெக்ஷன் மோசமாக இருக்கிறதுக்கு. அதே மாதிரி மோசமான ஹெச்ஐவி எடுத்துக்கோங்களேன், எய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் தான். ஃபஸ்ட்டு ஆணுரை காண்டம்ஸ் போட சொல்கிறாங்க, அதுக்கு பிறகு அன்ப்ரொடெக்ட் செக்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வேற இருக்கிற நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது தான் வேக்சின்ஸ், அதுக்கு அடுத்தது தான் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போதைக்கு நம்ம இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். செகண்டரி ப்ரிவென்ஷன் வேக்சின் வர வரையும் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன், மாஸ்க் போடுறது, சோஷியல் டிஸ்டன்சிங், 2 மீட்டருக்கு வெளியே இருக்கிறது, கூட்டமான இடங்களில் கூடாமல் இருக்கிறது, அவசியம் இல்லாமல் கூட்டங்கள் கூட்டாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் நம்மளை வந்து காக்க போகுது. மீண்டும் சொல்கிறேன், கொரோனா வந்து சிம்டமேட்டிக்காக இருக்குது சில பேருக்கு, சில பேருக்கு மைல்ட் சிம்டமேட்டிக்காக இருக்குது, சில பேருக்கு அன்காம்ப்ளிகேட்டடாக போயிடுது, ரொம்ப நல்லது. ஆனால் சில பேர் நோய் பாதித்தவர்கள் அதிலிருந்து மீண்டாலும், சில பேருக்கு லாங் ஹாலர்ஸாக இருக்கிறாங்கிற இந்த முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணுங்கள். இந்த லாங் ஹாலர்ஸ் விஷயங்களில் மாட்டிக்கக்கூடாது. லைஃப் லாங் ஏதாவது ஒரு உறுப்பு சேதத்தோடையோ வேற ஏதாவது பாதிப்போடையோ இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. ஸோ நோய் வரலேருந்து தற்காத்துக்கிறதுல ரொம்ப தீவிரமாகவும் முனைப்பாகவும் இருக்கிறது நம்ம அனைவருக்குமே நல்லது. நோய் தற்காப்போம், தடுப்பூசி, முறையான தடுப்பூசி வரும் வரை காத்திருப்போம். மீண்டும் வேற ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்க பார்க்குறேன். நன்றி.